அவர் சூசைட் பண்ணிக்கிறது முன்னாடி பார்த்த கடைசி வீடியோ இதுதான். எனக்கு ஒரு ஆண்மையில் சந்தேகம் இருக்கு. நம்ம ஆட்டத்தை டோட்டலா கழிச்சாடினது அவன் தான். சண்டேல உன்னை ஜெயிக்க வைக்க போறது எது தெரியுமா? என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சாய் வித் சித்ரா. நடிக்கணும்ன்ற ஆசை மங்கை ஹரிராஜனுக்கு எப்ப வந்தது? அதான் சார், நடிக்கணுன்றது என் கூட முதல்ல ஆரம்பத்துலேருந்தே எனக்கு விருப்பம் தான். அது அது ஒரு ஆசையும் கூட. ஸோ அது எனக்கு நடிப்பு சொல்லும்போதே சொல்லுவாங்க, வந்து சத்தியமாக கூட சொல்லுவாங்க, நடிகை சத்தியமாக கூட சொல்லுவாங்க, ஹரி பிரமாதமாக டயலாக அந்த நடிக்கலாமே ஹரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க கேரஜம்மா கூட சொல்லியிருக்காங்க, ஹரி நல்லா நடிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த ஆசை அப்படி மைண்டில் இருக்குன்னு நம்ம சொன்னோம், சரி நம்ம நடிக்கிருந்தா என்ன ஒரு கதை பண்ணலான்னு முடியும்போது ஒரு கதாநாயகி டச் பய நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நம்மளை எவனும் கேட்க மாட்டாங்க. ஹீரோயிஸ் பண்ணால் தானே நம்மளை கேட்பாங்க, இல்லை வந்து ஒரு ஃபைட் கீட் பண்ண மாதிரி. நம்ம ஒரு காமெடியான ஒரு நொண்டி கேரக்டரு, அவன் டச்சப் பாய், ஆனால் அவனுடைய ஆசை என்னென்னா கதாநாயகன்னு ஆசை. நமக்கு ஊனம் தானே ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் அதையும் நம்ம சாதிச்சுக்கான்ட்டு நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கதாநாயகன் ஆகணும் அப்படின்றது அந்த ஒரு அந்த கேரக்டருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி என் கேரக்டர் அப்படி உருவாக்கினேன். உருவாக்கிட்டு இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடணும்னு சொல்லி போட்டான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு அஞ்சு ஹீரோயின்ஸ், அவங்க எல்லாம் நடிகைகள், நாங்கள் டச்சப் பாய்ஸ் ஒரு நாலு பேர். அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு அஞ்சு மெயின் ஹீரோயின்ஸுங்களை பாப்புலராகவங்களை போட்டுட்டு நம்மளால் நடிக்கலாம்னு சொல்லி அந்த படம் ஆரம்பிக்கப்படும் தான் இளமை ஊஞ்சல். அந்த படம் வந்து நமிதா, கிரண், மேகனா நாயுடு, கீர்த்தி சாவ்லா, இப்படி ஒரு அஞ்சு ஹீரோயின் வந்து போட்டேன். ஸோ அதில் அந்த படத்தில் டான்ஸும் ஆடியிருப்பேன், ஃபைட்டும் பண்ணியிருப்பேன், காமெடி ரோல் பண்ணியிருப்பேன். நல்லாவே ஒரு ஒரு காமெடியாக நான் வந்து என்னை வந்து தயார்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு காமெடி ப்ளஸ் வந்து ஒரு அதில் வந்து ஒரு அதை வந்து ஒரு கதாநாயகனுக்கான ஆசைகளுக்குள்ள ஒரு கேரக்டராக அப்படி என்ன ஒரு வடிவமைச்சு அந்த கேரக்டர் பண்ணேன். ஸோ அந்த அந்த படம் அந்த நடிச்சு தான். அது எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது? அது வந்து என்னென்ன சார், ஆக்சுவலாக வந்து இப்போது அடிக்கடி ஜெயடிவியில் போடுறாங்க அந்த படத்தை, பார்க்குறவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னாங்க. அதில் என்னென்னா நான் வந்து அந்த கதையில் கொஞ்சம் இவ்வளோ இல்லாமல் கிளாமர்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமிதாவிலேருந்து கிரண் இல்லாமல்ன்னா எல்லா சீனுமே கொஞ்சம் கிளாமர் கூடிய ஒரு அந்த மாதிரி காமெடியாகவே போட்டேன். படம் பரவாயில்ல, அந்த படம் சுமாராக போச்சு. அந்த படம் வந்து தமிழில் நல்லா இது எனக்கு வந்து நிறைய வந்து பத்திரிகைகள் கூட நான் எழுதும்போது கூட என்னோடய நடிப்பை குறிப்பிட்டு இருந்தாங்க, ஹரிராஜன் வந்து நடிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த கேரக்டர் எனக்கு என்ன உள்வாங்க முடியும், என் கேரக்டர் நான் வந்து என்ன சுமக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த படம் பண்ணது. இப்போ கூட அடுத்த கதை கூட நான் வந்து என்னை வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு இப்போ நானே நடிக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோயின் கிட்டே கதை சொன்னேன். அந்த ஹீரோயின் கதையெல்லாம் கேட்டு ஓகேங்க, அந்த அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, நான் தாங்கன்னு அது பயந்துச்சு. ஏன் உங்களுக்கு பண்ணு இல்லை ஏற்கனவே அந்த படம் பாருங்கள் நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு, நான் யோசனைக்கு யோசிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின்கிட்ட இப்போ வெயிட்டிங். அதை நானே நடிக்கிறனே இப்படி ட்ராப் பண்ணுறாங்க அப்படி, அதாவது கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின்ஸ் தான். ஸோ கதை அவங்களுக்கு பிடிக்குது, அதனால் இப்போ நான் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கேன், அந்த கதையில் நான் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி பார்ப்போம், இல்லைன்னா ஒரு அதுக்கப்புறம் இறங்கி வந்து ஒரு மார்க்கெட்டில் உள்ள வேறு என்ன ஹீரோ போடலாமான்னு கூட இப்போ அது ஒரு அடுத்த ஆப்ஷனாக யோசனை பண்ணிகிட்ருக்கேன் சார். சின்ன திரையில் பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறதாக இன்னி வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், அதாவது பாலியல் பிரச்சனை இது எனக்கே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கான்ட்ரவர்சியாக மாதிரி சொல்லுவாங்க. பீக்கிளுக்கும் போது எல்லாம் நடக்கிற சகஜம் தானே சார். அதாவது எப்படின்னா, இப்போ நான் டைரக்டர், ஒரு நடிகை வந்து எனக்கு ஆகலைன்னு வச்சிங்களா, அவன் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, டே ஹரிராஜன் மங்கை ஹரிராஜன் எனக்கு கூப்பிட்டாருன்றவங்க டக்குனு. இது இது நான் சம்பவம் நிறைய நடந்திருக்கு எனக்கு, ஏன் இதில் நடந்திருக்கோம். இப்போ என்னென்னா, நான் வந்து தோழிகள்னு ஒரு சீரியல் பண்ணேன் சன் டிவியில். ஸோ அதில் வந்து ஏழு ஹீரோயின்னு, கடலோர கவிதைகள் ரேகா, காவேரி, ராகசுதா, அப்புறம் வந்துட்டு சிந்து, எல்லாமே டாப் மோஸ்ட் அப்போக்குள்ள பழைய ஹீரோயின். இந்த நம்ம இவங்க பல்லவி, இவங்கெல்லாம் ஏழு ஹீரோயின்ஸ் போட்டேன். சரி காமா பாதானி ஏழு பேர் தோழிகள், அதான் சன் டிவியில் பண்ணது. ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு பர்த்டே சீனில் இது எல்லாமே ஏழு பேருமே அனாதை பொண்ணுங்க, அனாதை விடுதலை படித்தவளுங்க. படித்து வெளியே வந்தவொடனே அவங்கவுங்க ஊர் லைஃப்பை தேடி போயிடுறாங்க. அதில் ஒருத்திக்கு பர்த்டே, இந்த காவேரி நடிகன்ட்டு வைகாசி பிறந்த காவேரி. இப்போ நீ எதுக்கு சொல்ல வந்தேன்னா சார், இது இந்த இன்சிடென்ட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்களா சின்ன தெரில, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ எப்படின்னா சார், இப்
குற்றச்சாட்டு தான் அது. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது நீங்கள் சின்ன நடிகை வந்து டீஸ் பண்ணீங்க, அந்த நடிகை டீஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே அது பழி சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் டைரக்டர் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஸோ வந்து இப்போது பர்த்டே சீன் நான் வச்சுருக்கேன், ஏழு ஹீரோயினும் சேர்ந்து இந்த பொண்ணு கேக் வெட்டணும், இந்த பர்த்டே கேர்ள் இது ரெடியாக லேட் லேட்டாக ஆகிட்டேன்ச்சு. இந்த ஏழு ஆறு பேர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கேட்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, காவேரி அது அப்போ பெரிய விஷயம் ஆச்சு, பெரிய எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு, எல்லா மேக்சின்ல அந்த அதுதான் ஹைலைட்டாக வந்தது அப்போது. ஸோ அப்போ வந்து இந்த அம்மா இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் கூடும்போது கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ கொஞ்சம் மரியாதை இல்லாமல் சொல்லிடுச்சுன்னு சொல்லி அவன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். சார் அந்த அம்மா வந்து எப்போ வரப்போ அப்படின்னு சொல்லுது அப்படின்னு. சரி நான் போய் நானே போனேன். போனவுடனே ஏமா காவேரி என்ன லேட்டு, எல்லோரும் வெயிட்டிங், உங்களுக்காக வெயிட்டிங்கு, நீங்கள் தானே வந்து கேக் பர்த்டே கேட்கும்போது மற்றவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறதுனா ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி இவன் என்ன போட கொட்டானு அவள் பார்க்குறது, அவன் என்ன போட கொடுக்குறான், இப்படி இவங்களுக்குள்ளேயே வந்து போட்டி, இவன் இந்தம்மா இந்த ஹீரோயின் போய் அவங்க பார்க்குறது, அது அசிஸ்டன்ட் அனுப்புறது, அவன் என்ன புடவை கட்டின போய் பார்த்துருவான்ட்டு, இப்படி மாற்றி புடவை கட்டி மாற்றுறது இல்லை காஸ்டியூம்ஸ் எதை மாற்றுறது. சரி இந்தம்மா மாற்றிக்கிட்டே இருக்குது. சரி நான் போய் நான் கூப்பிட்டேன், டைம் ஆச்சு, இந்த ஒரு சீனோட முடிக்கணும், ஒம்பது மணிக்கு மேலே போச்சுன்னா எனக்கு பேட்டர் டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன நீங்கள் அவசரப்படுத்துறீங்க அப்படின்ட்டு ஒரு வாக்குவாதத்தில் டக்குன்னு வந்துட்டு ஒரு அடிக்கு இப்படி கை வாங்கிட்டேன். ஏன்னா அடிச்சிட்டாருன்னு ஓடி போச்சு. சும்மா கை போகணும், அது அதுவே கிளப்பு வந்துச்சு. உடனே வந்துட்டு டக்குன்னு அடுத்த நாள் காலில் வந்துட்டு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி இவர் வந்து இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் இவர் எல்லாம் ஒழுங்காக வச்சுப்பார், இல்லைன்னா வைக்க மாட்டார்னு அடுத்த நாள் காலையில் எல்லா பத்திரிகையும் என்ன எழுதுறாங்க, இந்த மாதிரி மங்கையர்ராஜன் கூப்பிட்டாரு. இந்த அம்மாவோட இது என்னென்னா இவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் இவர் ஒழுங்காக வந்துட்டு நம்மளை ட்ரீட் பண்ணுவார், ராஜ மரியாதை கொடுப்பாரு, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சீன் வைப்பார், இம்பார்ட்டண்ட்டாக வந்து டைலாக் கொடுப்பாரு அப்படின்னு. அப்போ இவங்க ஆறு பேருக்கும் பயங்கர கோவம் வந்துச்சு, எல்லா இந்த மற்ற ஆறு ஹீரோயின்ஸுக்கும் அதில் ரேக்காவெல்லாம் பொடி பொண்ணு பிடிச்சிருச்சு. வந்துட்டு அப்போ நாங்கள் என்ன சார் இது, உடனே நான் ஒன்று சொன்னேன், ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி சோலோ கூட்டு, நான் ப்ரெஸ் மீட் நான் கூட்டுறேன்னு சொன்னேன், நான் எல்லா ப்ரெஸ்ஸும் நானே கூட்டிட்டேன். நான் சொன்னேன் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் தனித்தனியாக சொல்கிறத விட நான் எல்லா ப்ரெஸ்ஸும் ஒன்றே கூட்டுங்கன்னு சொல்லி இப்போ சுறாக்கிட்ட சொல்லி ப்ரெஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இப்படி காவேரி வச்சுருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு காரணம் வந்து இதுதான், இப்படி நான் வந்து அந்த அம்மா வந்து ஒரு அடிக்கி வந்து கை நோக்கினா கீழே வந்து அந்த அம்மா விழுந்துட்டாங்க, அதனால் அடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எம்எல்ஏ வந்துட்டு நான் இப்படின் போது இதுக்கு பதில் நான் சொல்கிறத விட இந்த ஆறு ஹீரோயின் சொல்லுவாங்கன்னு சொல்லி மேடையில் ஏற்றி விட்டேன். அப்போ புடி புண்ணு பிடிச்சிருச்சு ரேகா. அப்போது வந்து என்ன நினச்சிருங்க, அப்போ நாங்களாம் அப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இவருக்கு. அப்போ நீ அவருடைய குற்றச்சாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் அவர் என்ன, அப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுற சீன் இல்லைனா அப்போ நான் அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ அதெல்லாம் கிடையாது, அவர் யாருக்கும் போவார், அவர் மேலே விழுந்தால் தான் உண்டு அப்படின்னு நினச்சி ஓப்பன் இல்லை. இந்த மாதிரி சமாச்சாரம் அவளை கடுமையாக வந்து வேலை வாங்குறது இல்லை அவங்கள வந்து அவங்க பண்ணுறத சுட்டி காட்டினா தப்புன்னு சொன்னோம்னா அவங்க இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. யாரும் விரும்பி போய் கிடையாது. இப்போ எனக்கு கூட நிறைய எல்லோரும் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட சும்மா அவளை அவன் அப்படி இல்லைன்றோம் ஒரே வார்த்தை. எதுக்குன்னா தேவையில்லாமல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அந்த நடிகை கூட நான் இம்பார்ட்டன்ட் பண்ணால் இன்னொரு நடிகை வந்து கோச்சிக்கும், சார் அவருக்கு உள்ள தொடர்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ள, அதனால் இவர் லிங்க் பண்ணி எழுதினு போகிறார் நிறைய அப்படின்னு நான் சொன்னேன். நீ நல்லா நடிச்சிங்கன்னா என் பேனை தானாக எழுதும், உன் கேரக்டர் டெவலப் பண்ணும், என் பேனை தான் டெவலப் பண்ணும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதனால் இது வந்து ஒரு இந்த குற்றச்சாட்டு வந்து இது ஒரு காரணம் தான் தவிர சார், யாரும் விரும்பி போயோ வலுக்கட்டாயமாக போயோ யாருமே பலாத்காரம் பண்ண போகிறதில்ல, அதுக்கான ஒரு முயற்சியோ அதுக்கான எண்ணங்களோ வந்து யாருக்குமே அந்த மாதிரி இருக்காது. ஒரு இயக்குனர் மேலே அவங்க நடிகர் ரேகா அவங்க சொன்ன மாதிரி அவர் யாருக்கு மாவட்டம் அவர் மேலே உள்ளதா நான் அவர் என்ன பண்ணுவார்ன்னு பா சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சியை பெருசாக்கிறதுக்கும் அதுக்கு வந்து அவங்க வந்து ஏதாவது அவங்கள புகழலாம், இல்லது வந்து இந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லலாம், அதனால் அது நமக்கு அதில் உண்மை இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் பணியாற்றிய கலைஞரை அதுக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? நிறைய தடவை வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். அதாவது பர்த்டேக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல பொள்ளாச்சி மாப்பிள்ளை படம் வந்து ஆடியோ வெளியீடு கிரீன் பார்க் ஹோட்டலில் வச்சுருக்கேன், நாளைக்கு சாயந்தரம் கிரீன் பார்க்கில் வெளியிடும். முதல் நாள் பிஆர்ஓ நம்ம விஜயமுரளி சொன்னப்பில் நாளை காலையில் வந்து ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்போது நான் சொன்னேன், என்ன மாதிரினா வேறு யாரா பெரிய ஆளுங்க வருவாங்களா கூப்பிட்டான்னு நான் சொன்னேன். அது சத்யராஜ் கிட்ட கேட்டால் அவர் சொன்னால் அவங்க என்ன இல்லை இன்னும் பெரிய டாப்பில் இருக்கிற நடிகையானா இந்த மாதிரி டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் எதனா நான் சொன்னேன் நமக்கு யாருங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் ஐயா கிட்ட வாழ்த்து வாங்கினா அது கிடைக்குமானது அது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போயிட்டேன். காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் கோபாலபுரம் போயிட்டேன். போன உடனே வந்துட்டு காலையிலேயே ஏக பிஸி முதலமைச்சர், அப்போ முதலமைச்சர் பயங்கர பிஸி,
அப்போ நான் சண்முகம் சார் பிஏ சண்முகம் சார்கிட்ட போயிட்டு சொன்னேன். சார் அவரும் எனக்கு நல்லா தெரியனால சார் இந்த மாதிரி என்னன்னாரு மாதிரி சார் நான் ஒரு படம் சத்யராஜ் சாரை வச்சு பொள்ளாச்சி மாப்பிள்ளை எடுத்துருக்கேன் இன்றைக்கி மாலை இன்றைக்கி வந்து இன்றைக்கி சாயந்தரம் க்ரீன் பார்க்கில் ஆடியோ வெளியிடு சார் ஐயாவுடைய வாழ்த்து வரும் தலைவருடைய வாழ்த்துன்னு அது சொன்னார். அதெல்லாம் முடியாது ஏகப்பட்டது இதெல்லாம் இதெல்லாம் முதலே வரணும்ல லாஸ்ட் மினிட்ல வந்தால் என்ன அர்த்தம் ஆ அதெல்லாம் முடியாதியா அதெல்லாம் பார்த்தீங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வெயிட்டிங்கு செக்ரட்டரி வெயிட்டிங்கு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார். சரி நான் என்னென்னா வீரா போய் வேறு வாங்கிட்டு வந்துடணும் வேறு என்ன சொல்லிட்டு வந்துட்டேன். சரி என்னடா பண்ணும் சார் அப்படியே அப்படியே ஹாலிலேயே கோபாலபுரத்தில் அப்படியே அப்படியே நிற்கிறேன். திரும்பவும் சண்முகம் சார் வந்தார். எப்பா நான் உனக்கு முதல்ல சொல்லிட்டேன் திரும்ப என்ன இன்னும் உட்காந்துருக்க அதெல்லாம் பார்க்க முடியாதியா நீ கிளம்பியா அப்படின்னாரு. சரி நான் சொன்னேன் சரி சார் நான் தலைவர் வெளியே வந்தாங்கன்னா ஒரு வணக்கம் போட்டு போயிடுறேன் அப்படின்னு அதில் போகமாட்டார் லேட்டாகும் அப்படின்னார். சரின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். போன உடனே டக்குன்னு நான் வந்து ஒரு கடிதம் வச்சேன் கடிதம் ஆல்ரெடி கடிதம் எடுத்து போயிருக்கேன் ஒரு கவரிங் லெட்டர் மாதிரி. அப்போ வந்து டைப்பிஸ் பண்ணுற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு கிட்ட அந்த தம்பியை கூப்பிட்டேன் ஒன்றும் இல்லைம்மா சின்ன ஹெல்ப்பு இது அந்த கடிதத்தை மட்டும் மேலே தலைவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும் இப்போ அது கூட சேர்ந்துருச்சுன்னா போதும்னு அது ஆனால் கொடுத்துருங்கண்ணா நான் அப்புறம் கொடுத்துட்றேன்னாப்பில் இப்போ கொடுங்க தயவு செய்து அப்படின்னே என்ன பண்ணிட்டார் அவங்கள சண்முகம் சார் உள்ளே போயிட்டார். இந்த கேப்பில் இதை பயன்படுத்துகிறோடனே இவர் எடுத்துகிட்டு மேலே போனார். லெட்டர் கொடுத்த உடனே மேலேருந்து அவர் கூப்பிட்றாரு என்ன சார் அருராஜன் சார் வாங்க வாங்க மேலே வாங்கினார். மேலே போன உடனே உள்ளே போனவுடனே போனால் உள்ள தலைவர் உட்காந்துருக்காரு. உட்காந்த உடனே என்னப்பா அப்படின்னாரு. அதில் என்ன வாசல் எழுதியிருக்குன்னா இந்த மாதிரி இந்த இத்தனை மணிக்கு இன்றைக்கி வந்து நடித்து ஒரு சோன்சா நடித்து தங்களின் திருக்கரம் தீட்டம் வாழ்த்து மடலுக்காக வாசலிலே காத்திருக்கிறேன்னு எதுனா அது படித்த உடனே அப்படி கே அப்படி ஒன்று வந்திருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு நல்ல வர சொல்லிட்டார். போனேன் என்னையான்னாரு. உடனே வந்துட்டு யார் ஹீரோ அப்படின்னாரு. சத்யராஜ் சார்னு உடனே கேட்டார். பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னாரு. இருங்க எவ்வளோ சம்பளம்னாரு. இவ்வளோ சம்பளம்னு அப்படியா அது கட்டுப்படி ஆச்சா கட்டுப்படி ஆகுது அவனுக்கு அப்படின்னாரு. என்ன எல்லா ஏரியா வித்துட்டியான்னாரு. ஒரு அஞ்சு ஏரியா வித்துருக்கேன் என்ன இருக்கியாண்ணா. ஆ சரி உடனே வந்துட்டு என்னைக்குன்னு கேட்டார். உடனே ஐயா இன்னைக்கு தாங்க ஐயா. ஏப்பா இன்னைக்கு சாயந்தரம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வெப்ப வந்திருக்கியா நீ உனக்கு என்ன தைரியம் அவனுக்கு. ஆ சரி சரி போ அப்படின்ட்டார். உடனே வந்துட்டு பேடை எடுத்து ஒரு கைப்பட எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எழுதிட்டு கை கையில் எழுதிட்டு கீழே டைப் பண்ண கொடுக்குறாரு. கீழே வந்து அந்த டைப்பிஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகிறாரு. மேலே கொண்டு போட்டு கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னோடனே வயா அவனை வர சொல்லியாம அப்படின்ட்டார். திரும்ப சார் மேலே வாங்க சார்னோடனே கீழே ஒரே டென்ஷன் பிஏ சண்முகம் சார் இதுக்கு தான் உனக்கு அப்பயே சொன்னான் நீ வந்தீங்கன்னா வேலையை எடுத்து போடுவ நீ என்ன எத்தனை வேலைக்கு அவருக்கு கொஞ்சம் அப்புறம் திரும்ப மேலே சார் நான் திரும்ப கூப்பிட்டேன்னா லெட்டர் வேணப்பா பாப்பா திரும்ப வேலை மேலே அவன் போயிட்டுனதுக்கு அப்படின்னாரு. நான் கொடுக்குன்னு மேலே ஓட்டேன் இது சொல்லும்போது ஓட்டேன் நான் அவதான் கூப்பிட்றேன். அப்போ போன உடனே எழுதிட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு காலை தொட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். திரும்பவும் வாங்கிட்டு கையால் உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் அன்புள்ளன்னு இடையில் எழுதுறாரு. கொடுத்துட்டார் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்ட உடனே திரும்ப அதை கொடு அப்படின்னாரு. வாங்கிட்டு பேடை வச்சு இடையில் அவர் பேனாவால் மீது எல்லாம் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கும் முதலமைச்சரோடு இங்கே அன்புள்ளான்னு எழுதுறாரு. அது என் மேலே உள்ள பிரியும் அப்படி எதுவும் அதனால தான் பிஸ்னஸ் ஆச்சா என்னன்னு கேட்டார். அதுக்கு தான் அதில் லைன் போடுறாரு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாப்பிள்ளை திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் உரிய காலத்தில் ஏன்னா முடியலன்னு சொல்லியிருக்கீங்களே உரிய காலத்தில் பொள்ளாச்சி மாப்பிள்ளை திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகள் உரிய காலத்தில் நிறைவேறி வெளியிடப்படவும் சமுதாய மேன்மைக்கு துணை புரியும் சிந்தனைகளை மக்கள் மனதில் விதைத்து பாராட்டுக்கள் பெற்றிடவும் பொருளாதார வெற்றி கண்டு புகழ் முத்திரைகள் பல பதித்திடவும் என் இதயங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதுறாரு. ஏன்னா இத்தனை வாரத்தையும் அவர் கேட்க பிஸ்னஸ் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு முடிஞ்சிச்சா படான்னு கேட்குறாரு. ஆனால் ஃபைனல் எடிட்டிங் போயிடும் இதனால் இந்த வரியெல்லாம் போடுறாரு பாருங்கள். அவ்வளவு திரை அவ்வளோ கதையை இந்த நாளே லைனில் அடிக்கிட்டார். அவருடைய எண்ணத்தையும் சமுதாயக்கு மே அது போட்டு அனுப்புகிறார். அதில் அருமை இளவல் திரு மங்கையர்ராஜன் எழுதினார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா அறிவாலயத்தில் நான் மேலே டிவி போகும்போது கூப்பிட்டு பேசுனது. அப்புறம் பர்த்டேக்கெல்லாம் இப்போ நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர் ஜெயிச்சு போனதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டு லைனாக வாழ்த்து வாங்கும்போது ராமநாராயண் சார் வந்து சொன்னார் நம்ம அறியும் செயற்குழு உறுப்பினர்
அப்போ நான் வந்துட்டு நின்று நான் கீழே அப்படி கீழே உட்காந்துட்டு நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயான்னாரு. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் நிற்பாங்க. நான் அவர் உட்காந்துருப்பார், நான் மட்டும் கீழே உட்காந்து தான் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். மற்றவங்க நிற்பாங்க, நான் என்ன பண்ணுறப்போ அப்படின்னாரு. அது என்கிட்ட பேசுகிறாரு, எப்படி இருக்கு வீட்டில் பசங்களாம் என்ன அதெல்லாம் கேட்குறாரு. அந்தளவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு படம் தான் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கதை வந்து நம்ம அந்த நான் சொன்ன கதையை அவர் மனசில் அந்த 21 வயசில் நான் சொன்னதுனால அவருக்கு அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நான் எப்போ போனாலும் சரி அது என்ன கூட்டம் இருந்தாலும் சரி நான் போய் பார்த்துருவேன். பார்த்தேன்னா கூட அதுக்கப்புறம் பர்த்டேக்கெலாம் நிறைய பர்த்டேக்கு போயிருக்கேன். போனோம்னா வந்துட்டு மற்றவங்களாம் கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. நான் மட்டும் என்ன நல்லா இருக்கியா அப்படிம்பார். அப்புறம் திரும்ப கோபாலன் வெளியே வந்து எங்கேயாவது வெளியே நின்றுட்டு கேட்டில் நின்றுட்டு வணக்கம் பண்ணால் கூட நல்லா இருக்கியா அப்படிம்பார். அதாவது வந்து அது அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதே நமக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கில் நமக்கு பேசின மாதிரி. அதனால் நிறைய அதுக்கப்புறம் சந்திப்பு அவருக்கும் எனக்கும் நிறைய இருந்திருக்கும். உங்களுடைய பயணத்தில் அடுத்து திட்டம் என்ன? அடுத்து அதான் சார், இப்போ வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க சார், இப்போ ஆல்ரெடி இப்போ சீரியல் ஒன்று ஒரு ஜனவரிலேருந்து ஒரு சேனல் பண்ணுறாங்க. பட் டைரக்ஷன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அது இனிமேல் சீரியலில் டைரக்ஷன் பண்ண முடிவு பண்ணிட்டேன் சார். அதனால் வந்துட்டு டைரக்ஷன் மட்டும் வேறாக்குன்னா நம்ம அஸ்டன் பசங்க நாங்கள் பண்ண சொல்லிட்டு கதை மட்டும் வழக்கம் போல் நான் இப்போ 23 மெகா சீரியல் பண்ணியிருக்கேன். 23 மெகா சீரியல் நான் தான் கதை, 5 படம் பண்ணியிருக்கேன், 5 படம் நான் தான் கதை. என்னென்னா கதை மட்டும் நான் வேற ஆள் கொடுக்குறது கிடையாது அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு கதை எனதாக இருந்தாலும் நம்ம பசங்க நான் அஸ்டன்ட் எங்கே போ அவங்கள டைரக்டர் ஆக்கிட்டு ப்ரொடக்ஷன் மட்டும் நம்ம போகும். இது ஏன்னு கேட்டால் இந்த சினிமாவில் மறுபடியும் வந்து ஒரு எப்படி சின்னத்திரையில் வந்து ஒரு பெரிய சாதனை படித்து ஒரு நம்ம வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி சினிமாவில் நான் வந்து ஆசைப்பட்டது வந்து நடக்கலை. அதனால் வந்துட்டு அது பெரிய சக்ஸஸ் கொடுத்து மறுபடியும் சினிமாவில் நான் வந்து சின்னத்திரையில் வந்த மாதிரி பெரிய திரையில் நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இப்போ ஒரு 100 கதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சதில் நான் எனக்கே ஃபில்டர் பண்ணி அதில் top 5 எடுத்தேன் வெளியே. 95 கதையை தூக்கி ஓரம் வச்சிட்டேன். அந்த 5 கதையை மட்டும் இந்த 5 கதை பெஸ்ட்டு எடுத்தேன். அதில் இந்த 5 கதையில் 2 கதை எடுத்தேன். அதில் 2 ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் சார். அதில் தான் நான் சார் கேட்கணும் சொன்ன மாதிரி அதில் அதை நான் நடிக்கலான்னு முடிவு பண்ணி இப்போ 2-3 பெரிய கதாநாயகிட்டலாம் சொன்னேன். அதனால் அதில் அப்படி ஏதாவது முன்ன பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக நம்ம படம் பண்ணுறேன். அப்படி இருந்தால் வந்து அது வந்து தமிழ் தெலுங்கு ஒரு 3 லாங்குவேஜாக பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுறேன் சார். ஏன்னா 2 ஹீரோயின் தான் மெயின், அது ஹீரோயின் சப்ஜெக்ட். ஒரு கண்ணகி மாதவி அந்த மாதிரி தான் அது. ஒரு சென்டராக ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஒரு ஹீரோ. ஸோ அதுக்கு நான் வந்து சரியாக வரல, அந்த 2 ஹீரோயின் பெரிய ஹீரோயின் ஒத்துக்கல அப்படின்னா புதுசு வேறு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ போடலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன் சார். அதுவும் வந்து அந்த ஒர்க்கு தான் இப்போ அந்த ரைட்டிங் ஒர்க்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர், உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார் சந்திப்புக்கு. அதே மாதிரி டூரிங் டாக்கீஸ் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு சேனலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ வந்து டூரிங் டாக்கீஸ் வந்து ஒரு தொலைக்காட்சி சேனலாகவே மாறணும். அதுக்கு நீங்கள் பெரிய மிகப்பெரிய தொலைக்காட்சியில் வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷனுக்கு அதாவது சன் டிவி மாதிரி நீங்கள் வந்து இது வளரணும். அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார் தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.